நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்னி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமாவில் நடிகர் இயக்குனரான தனக்கென ஒரு தனி அடையாளத்தோடு ரசிகர்களால் அறியப்பட்டவர் தான் குண்டு கல்யாணம். 1967 ஆண்டில் சினிமாவில் அடியெடுத்து வைத்த குண்டு கல்யாணம் 1979 மலலை பட்டாளம் என்கிற திரைப்படத்தின் மூலமாக நடிகராக மாறினார். இவரது நடிப்பு மற்றும் உடல் தோற்றம் இவரை ரசிகர்கள் மனதில் நிலைக்கவும் செய்தது. பின்னர் சூப்பர் ஸ்டார் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடன் சுமார் 500 மேற்பட்ட படங்களிலும் நகைச்சுவை துணை நடிகர் போன்ற கதாபாத்திரங்களிலும் நடித்தார். திரைத்துறையை தாண்டி இவர் ஒரு தீவிர அதிமுக தொண்டர். தேர்தல் சமயங்களில் அதிமுக கட்சி வேட்பாளர்களுக்காக சூறாவளி பயணமும் மேற்கொண்டு தன்னுடைய பேச்சு திறமையின் மூலம் வேட்பாளர்களுக்கு ஆதரவும் திரட்டினார். இந்நிலையில்தான் தற்போது குண்டு கல்யாணம் தீவிர சிறுநீரக பிரச்சனையால் அவதிப்பட்டு வருகிறார். 2 நாட்களுக்கு ஒருமுறை டயாலிசிஸ் செய்ய வேண்டி என்ற நிலை தற்போது உள்ளது. ஆனால் தன்னுடைய சிகிச்சைக்கு கூட போதிய பணம் இல்லாமலும் அல்லாடி வருகிறார். தன்னுடன் நடித்த நடிகர்கள் மற்றும் அரசியல் ரீதியாக தெரிந்தவர்கள் என அனைவரிடமும் பணம் கேட்டு நயா பைசா கூட கிடைக்காமல் திண்டாடியும் வருகிறார். ஆபரேஷன் செய்ய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் குண்டு கல்யாணத்தின் பரிதாப நிலை குறித்த தகவல் வெளியாகி அவரது ரசிகர்களையே கலங்க வைத்தும் உள்ளது.